ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தூதுவளை கீரை வாங்கினேன். அதை சுத்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. அது வந்து பாருங்கள் எப்படி இருக்கணும், முள்ளாக இருக்கும், பயங்கர முள்ளாக இருக்கும். பார்த்து கவனமாக எடுக்கணும், ஏன்னா கையை கிழிச்சு விட்ருவோம் முள். ஆனால் இருமல் சளிக்கு ரொம்ப நல்லது. இருமல் சளி இருந்தால் நமக்கு சளியெல்லாம் இருந்தால் வெளியில் வந்துடும். இந்த குளிர்காலத்தில் சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுவோம். தூதுவளை சூப்பு வச்சு குடிக்கலாம், ரசம் வச்சு குடிக்கலாம், என்ன துவையில் அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது மட்டும், சுத்தம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க அந்த கீரையை, ரொம்ப உடம்புக்கு நல்லது. தூதுவளை, தூதுவளை, தூதுவளை இலை. காய்கறிக்காரங்கிட்டாங்களே, காய்கறிக்காரங்க வர்றாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டாலே கீரைக்காரமாக அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. தூதுவளை கொண்டு வாங்கன்னா நல்லா இந்த அப்படி எடுத்து இப்படி கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பயங்கர முள்ளாக இருக்கும். அது வந்து இந்த அப்படி அந்த முள்ளை எப்படி இந்த அப்படி எடுக்கணும், சிசர் வச்சுக்கிட்டே எடுக்கலாம், இல்லைன்னா கையில் அப்படி மெதுவாக எடுக்கணும், இல்லைன்னா கையில் குத்திடும். நெருஞ்சி முள் மாதிரி இருக்கும், குத்துச்சுன்னா கையில் ஒட்டிக்கும். கவனமாக ரொம்ப பண்ணணும். ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது க்ளீன் பண்ணுறது கஷ்டம், அதனால் எல்லாம் சிரமப்படுவோம். வாங்கி செய்கிறதுக்கு நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க. இந்த கீரை வாங்கி எல்லோரும் சாப்பிடுங்க, பயனடைங்கள். நன்றி.